சித்திர பூஞ்சோலைகளே, உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சுனிந்தனரோ உங்கள் வேரினிலே என்ற பாரதிதாசனுடைய கவி வரிகளை தொட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்காக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழகான ஒரு தருணம். எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம்தான், எனக்கு முன்னாடி பேசின தோழருக்கு முன்னாடி நான் பேசியிருந்தா எனக்கும் ஒரு நன்றியை சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு இல்லை, குறைந்தபட்சம் எனக்கு பின்னாடி வர இருக்கிறவங்களுக்கும் ஒரு நன்றின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம். நான் எப்படி இரவெல்லாம் தூங்குவேன் யோசிச்சு பாருங்க. எங்கள் மாணவர்கள் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு புரியறதில்ல மேடம், எங்கள் கஷ்டம் உங்களுக்கு புரியறதில்ல. நான் கூட யோசிப்பேன், எப்போவுமே ஊழியர்களுடைய கஷ்டம் முதலாளிக்கு தெரியாது, ஆள்பவன் வந்து ஆளப்படுபவங்களை பார்த்து நீ கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்டதே கிடையாது. அப்படிதான் மாணவர்களுடைய கஷ்டம் நமக்கு புரியலையோ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த கஷ்டத்தை இந்த கூகை வந்து எனக்கு கொடுக்கலை. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் பேசியே முடிச்சிட்டனும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு வாய்ப்பு. ரொம்ப அழகான ஒரு நல்ல தருணம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அப்படின்னு சொன்னா அது அறிவு மட்டும்தான். சாக்ரட்டிஸ்கெல்லாம் விஷத்தை கொடுத்து அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்காங்க. அதனால்தான் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிந்தனை ஆற்றலை அறிவாற்றலை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அருமையான இவ்வளோ ஒரு அழகான ஒரு செட்டப்பை வந்து இங்க அமைச்சிருக்கார். அவருக்கும் நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்க சொல்ல போற புத்தகம் அப்படின்றது வந்து யாசகம் என்கின்ற ஒரு நூல். இது வந்து ஒரு நாவல். ஏற்கனவே இவங்க தோழர் தமயந்தி சொன்ன மாதிரி திருநெல்வேலியை சார்ந்த எம்எம் தீன் அவர்கள் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. இதுல வந்து யாரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு இருக்கு. நாங்களும் எங்களுடைய மாணவர்களும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் போயிருந்தோம். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஆவடிக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு அந்த கிராமம். அந்த கிராமத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா ஊர் தனியா இருக்கு, சேரி தனியா இருக்கு. நான் வந்து பார்க்காத ஒரு விஷயம், நான் வந்து சென்னையிலேயே நகரத்திலேயே வளர்ந்து ஆளாகி அப்படியே வந்து இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து இந்த நகரத்துல இருக்கக்கூடிய இந்த நிலையில சேரி தனியா இருக்கு, ஊர் தனியா இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டே எனக்கு தெரியாது. அப்போ நாங்கள் போகிறோம், போயிட்டு அங்கே இருக்கிற கால்நடைக்கெல்லாம் ஒரு மருத்துவ முகாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறோம். அப்போது சேரியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க காலனின்னு அப்படின்னு அது சொல்லப்படுது. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் மாடுகளை கூட்டிகிட்டு வர முடியாது, அதனால எங்களுக்கு வந்து தனியாக ஒரு மெடிக்கல் கேம்ப் வைங்க. என்னால் இதை யோசிச்சு பார்க்க முடியல, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு. கடைசி வரைக்குமோ அவங்களுக்கு தனியாக ஊருக்குக்காக ஒரு தடவையும் சேரிக்காக ஒரு தடவையும் நாங்கள் வந்து எங்களுடைய என்எஸ்எஸ் கேம்ப்ல வந்து என்னென்ன செஞ்சோமோ ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது மருத்துவ முகாம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக தான் நடந்தது. கடைசியாக நாங்கள் அந்த ஊரை விட்டு கிளம்பணும், அப்போது சேரியெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக காலனிக்குள்ளே போகிறோம். போனால் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து வரவேற்றாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் காலனியெல்லாம் குளிக்காமல் இருப்பாங்க போல இருக்கு, ஏன்னா நான் வந்து அந்த கேட்டகரி. சிலைகளுக்கெல்லாம் குளியல் ஏது அப்படின்னு தீன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி சிலைகளாக இருக்கிறோமே நமக்கெல்லாம் குளியல் தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி நான். அப்போது சேரியில் ஒருவேளை அந்த மாதிரி இருப்பாங்களோ அதனால தான் உள்ளே விடுறதில்லையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு போகிறேன். தலை சீவாமல் இருப்பாங்களோ இந்த மாதிரிலாம் என்னுடைய கற்பனை. அங்கே போனால் என்னை விட நல்லா இருக்கிறாங்க. நான் எப்போவுமே என்னை தவிர யாரையுமே அப்படி பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட நல்லா இருக்காங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே இருக்கிற ஊர் பெரியவங்கன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு போகிறோம். போன உடனே ஒரு காம்ப்ளான் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு வேர்க்கடலை எல்லாம் கொடுக்குறாங்க. நான் வாழ்க்கையில் ஒரே ஒரு கொள்கையை விடாமல் பின்பற்றுறேன், அது என்ன நடந்தாலும் அந்த கொள்கையை மட்டும் நான் விடவே மாட்டேங்க. எங்கே போனாலும் சமைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்றதான் என்னுடைய கொள்கை. அப்போ இவங்க இந்த மாதிரி என்னை வந்து நல்லபடியாக கவனிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்குது, ஏன் இவங்க ஊர் தனியாக சேரி தனியான்னு வச்சுருக்காங்க, இதை வந்து நம்ம எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வருகின்றேன். அப்போ தான் தெரியுது அவங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் சேரியிலேருந்து ஊருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் செருப்பு போடாமல் தான் நடந்து வரணும். எவ்வளோ பெரிய ஒடுக்குமுறை பாருங்க. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு அப்படின்னா நீங்கள் போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் கல்யாணத்துக்கு போவோம்,
ஆனா அது வந்து ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ் ஹால், ஒரு சத்திரத்துல நடக்கும். ஆனால் நாங்க அங்க போவோம், பார்ப்போம், அப்படியே திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், யாருடைய பார்வையும் படாத மக்கள் அப்படின்ற ஒரு பகுதி வந்து இருந்துகிட்டே இருக்கு. இது யாருடைய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம பிரபலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்குனர் அவர்கள் பிறந்த கிராமமான கரளப்பாக்கத்துல தான் இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட விஷயத்தை எல்லாம் பார்க்கப்படாத, கவனிக்கப்படாத ஒரு விஷயத்த பார்த்துட்டே வரும்பொழுது எனக்கு கையில கிடைச்ச நாவல் தான் யாசகம் என்கின்ற நாவல். இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிக்காத ஒரு சமுதாயம் இன்னும் இந்த உலகத்துல நம்ம பக்கத்திலேயே இருக்கு. ஒரு சிக்னல்ல நின்னா நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, கோவிலுக்கு போனா அங்க இருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன புது சொக்கா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. ஆனா நகரத்து குழந்தைகள் கிட்ட நீங்க கொடுத்து பாருங்க, என்ன சொல்லுவாங்க அடுத்த பதில்? சரி இப்ப என்ன அதுக்கு, அவ்வளவுதான். அப்போ குழந்தைகளுடைய தேவை வந்து மாறிக்கிட்டே வருது. ஒரு ரூபாய் இருந்தா கூட போதும், அந்த லாபம் வந்தா கூட போதும், நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விடுவேன் என்கின்ற சாதாரண ஒரு இந்த இது வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் அப்படியே வாரி சுருட்டி கொண்டது கார்பரேட் நிறுவனங்கள். காரணம் பேராசை. அப்போ பேராசை என்பதும் தேவை என்பதும் ஆளுக்கு ஆள், இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் மாறிக்கிட்டே வருது. ஆனா இப்படி எந்த பேராசையும் எந்த கொள்கையும் எந்த நெருக்கடியும் இல்லாம ஒரு சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க இருக்கிறாங்களா செத்தாங்களான்னு நம்ம கவலைப்பட்டது இல்லை, அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு நம்ம நினைச்சு பார்த்தது இல்லை, அவங்களுக்கு தூங்கறதுக்கான இடம் இருக்கா இல்லையான்னு பார்த்தது இல்லை. ஆனா அவங்களோட ஒருத்தரா இருந்து களாய்வு செய்து எழுதப்பட்ட நூல் தான் இந்த யாசகம். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, யாசகம் பெறுபவர்கள். ஏன்னா பிச்சை அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தல. இன்னைக்கெல்லாம் நம்ம மாற்றுத்திறனாளி, திருநங்கை அப்படின்னு பயன்படுத்துவது போல பிச்சை அப்படின்ற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தாம ரொம்ப கௌரவமாக யாசகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு மக்களை பற்றிய கதையைத்தான் இந்த நூல்ல வந்து நம்ம பாக்குறோம். இதுல நிறைய பேரை வந்து அவர் சொல்லிக்கிட்டே வர, அதுல ரொம்ப முக்கியமான மூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தக்கரை பீர் முகமது 1, சூசை மாணிக்கம் 2, நிறை குலத்தான்னு சொல்லப்படுகின்ற சோத்துப்பெட்டி. ஆக ஒரு இஸ்லாம் சமூகமாகட்டும், அல்லது கிறிஸ்தவ சமூகமாகட்டும், அல்லது இந்துக்கள் என்று யாராலேயோ பெயரிடப்பட்ட அந்த சமுதாயமாகட்டும், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரியாக யாசகம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால யாசகம் வாங்கறதுல வந்து அந்த ஏழை பணக்காரன், ஜாதி வித்தியாசம், மத வித்தியாசம் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு கிழிச்சு போடுற ஒரு நாவல் இந்த நாவல். நம்ம இன்னைக்கு ஒரு கருத்து வச்சிருக்கோம், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். அதே மாதிரி கோட்டம் ஆந்தை அப்படின்னு சொன்னா அசிங்கம், சாக்கடைன்னா அசிங்கம், இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம். ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த மாதிரியான கற்பிதங்களையும் புனிதங்களையும் கட்டவிழ்க்கப்படாத கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து பேசுகின்ற ஒரு நாவலாகத்தான் இந்த யாசகம் அப்படின்ற நாவலை வந்து இவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. இதனுடைய கதை என்ன அப்படின்னா, தக்கரை பீர் முகமது அப்படின்றவர் நல்ல வசதியான ஒரு குடும்பம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கந்தூரி அப்படின்ற ஒரு விழா நடத்தி எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. இன்னைக்கு நம்ம சமபந்தி போஜனம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்படுறோம் பாருங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்ற மாதிரியே சும்மாவே ஏமாத்துறதுக்காகவே எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க, அது உண்மை கிடையாது. ஆனால் கந்தூரி என்கின்ற இந்த விழாவிலே எல்லாருக்கும் எந்த சாதியா இருந்தாலும் சரி, எந்த சமயமா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றாக வந்து சாப்பிடுகின்ற ஒரு இடம். நம்ம என்ன சொல்லுவோம், கோவிலுக்கு போறதா இருந்தா அல்லது வந்து இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா வந்து அங்க தப்பே நடக்காது, நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், இப்படி எல்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்கோம். அப்ப யார் நல்லவங்க அப்படின்னு சொன்னா, ஒழுக்கத்தோடு வாழ்றவங்க நல்லவங்க. அப்ப ஒழுக்கம் என்ன அப்படின்னா தெரியாது. ஒழுக்கம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்குன்னு பாட்டு இருக்கு. அப்போ எதை நோக்கி இவங்க வந்து இருக்கிறாங்க, எதை வச்சு நம்ம நல்லவங்கன்ற அளவுகோல் வைக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதை தான் உடைக்கிறாரு இவர். அப்போ என்ன சொல்றாரு, அவங்க கந்தூரி விழா அப்படின்றது அந்த இஸ்லாம் சமூகத்தை அந்த சமயத்தை சார்ந்த ஒரு விழாவாக அங்கே கொண்டாடப்படுது. அது வந்து இறை நம்பிக்கை அதில் வந்திருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு
அந்த விழாவில் தான் இந்த தக்கரை பீர் முகமது என்கின்ற நம்முடைய ஹீரோ, நம்முடைய கதாநாயகன் வழி தவறி தடம் புரண்டு போறதற்கான ஒரு வலுவான காரணத்தை அங்கே தான் அவர் வைக்கிறார். அது என்ன காரணம்ன்றது சொல்லலாமா வேணாமான்னு இன்ன வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடுமே, ஆனால் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டேன். அந்த கந்தூரி விழாவில் தான் அவனுக்கு வந்து அந்த தடம் புரள்வதற்கான ஒரு கருத்து நடக்குது. இப்படி போயிட்டுருக்கு. இதே மாதிரி சூசை மாணிக்கத்துக்கு ஒன்று நடக்குது. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாவம் பாவம் பண்ணதுனால எனக்கு வந்து பெருநோய் வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த பெருநோயால் தாக்கப்பட்டு அவங்க குடும்பத்தால் கைவிடப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து சூசை மாணிக்கம் அப்படின்ற பெயரில் அவர் வந்து ஒரு யாசகராக வந்திருக்கிறார். அவருக்கு வந்து லெப்பர் விடுதி அப்படின்றது வந்து ஒரு அடைக்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வர. இதில் ரொம்ப கிளாசிக்கலான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோத்துப்பெட்டி தான். எப்போ பார்த்தாலும் நம்மளை மாதிரியே சாப்பாடை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற ஒரே கேரக்டர். அவர் சொல்லுவார் அந்த சோத்துப்பெட்டி, இன்றைக்கெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே கல்யாணத்துக்கு முன்னாடியே பந்திக்கு வந்துடுறாங்க. அவங்க பந்திக்கு வர்றதுனால இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி பந்தியில் போய் உட்கார்ற ஆள். இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு யாசகம் வாங்குற ஒரு பந்தியில் உட்காந்தா வந்தவங்க எப்படி உட்காருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே நிற்கிது. அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வர்றவங்க கல்யாணத்தை முதல்ல அட்டன் பண்ணாமல் பந்திக்கு தான் வந்து நிற்கிறாங்க, அதனால் எங்களுக்கெல்லாம் தள்ளுமுள்ளு ஆயிடுதுன்னு சொல்லி அந்த சோத்துப்பெட்டி வந்து சொல்லிக்கிட்டே வருவார். அது மாதிரி சொல்லும்போது அவருக்கு பேசுறதுக்கு வந்து யார் கிடச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கண்ணுன்னு ஒரு வக்கீல். ஒரு வக்கீலை போயிட்டு இப்படி பேச விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா, அவ்வக்கீலாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் அப்படி தான் இந்த கதையை வந்து அமைச்சிக்கிட்டே போகிறார். அப்போ வக்கீல்கிட்ட பேசும்போது சொல்லுவார், நான்லாம் போன ஜென்மத்தில் வள்ளலார் மாதிரி வாழ்ந்திருக்கேன். இப்போ எடுக்கிறது என்ன யாசகம், ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரா, வள்ளலார் மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இந்த பிறவியில் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த சோத்துப்பெட்டி. ஐயா கண்ணு சும்மா இருக்க வேண்டியது தானே, சொந்த காசில் சூன்யம்னு வாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஐயா கண்ணு கேட்குறாரு. அப்படின்னா எனக்கு அடுத்த பிறவி என்ன அப்படின்னு உடனே சோத்துப்பெட்டி சொல்கிறான், நீங்கள் அடுத்த பிறவியில் காதில்லாத உயிராக பிறக்க போகிறீங்க. அவர் பாவம் பயந்துட்டார். அவர் ரொம்ப பெரிய அறிவாளி, பெரிய திவ்ய பிரபந்தம் யா திருவாசகம் இதெல்லாம் கரைச்சி குடித்தவர். அவரை போயிட்டு காதே இல்லாத ஒரு உயிராக நீங்கள் பிறந்துருவீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்பவும் விடலை. அப்படின்னா என்ன உயிர், திமிங்கலமாக வந்து பிறந்துருவீங்க. அவர் பாவம் சைவத்தில் இருக்கிறார் போல இருக்கு. அவரை போயிட்டு திமிங்கலமாக நீங்கள் பிறந்துருவீங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம யாராவது அப்படி அவ்வளோ தவறாக அவதூறாக பேசிட்டோமா, அதனால தான் பேசவும் முடியாமல் காதும் கேட்காம ஒரு திமிங்கலமாக வந்து பிறக்க போகிறோமான்னு அவர் கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆகிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் எல்லா விதமான கற்பிதங்களையும் எல்லா விதமான புனிதங்களையும் எதிர்த்துக்கிட்டே போகுது இந்த கதை. இதில் ரொம்ப டச்சிங்கான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அப்பலோ காலனின்னு ஒரு பகுதி. அங்கே என்ன நடக்குது, எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டி வீட்டிலலாம் பெரிய திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் யார் வேணாலும் வந்து படுத்துப்பாங்க, அங்கே இருப்பாங்க போவாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் அந்த திண்ணைய பார்த்தீங்கன்னா ஒரு ரூமாக மாற்றிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் திருட்டு பசங்கன்னாங்க. சரி, இது ஒரு பக்கம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரங்களில் ஒரு அம்மா வரும், அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, இன்றைக்கி சொல்லக்கூடாது சில அரசியல் தலைவிகள்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து, அம்மா தாயே அப்படின்னு வருவாங்க. வந்த உடனே என்னால் அந்த குரலை வந்து கேட்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசில். அதனால் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் சில்லறை வச்சுருப்பாங்க பாருங்கள், அதை வீட்டுக்கு தெரியாமல் திருடிட்டு போய் போட்டு வருவேன். அந்த ரா பிச்சையெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து யோசித்து பார்க்குறேன். தோழர் அமீர் அப்பாஸ் தான் அதுக்கு காரணம் சொன்னார். என்ன காரணம்னு கேட்டால், ஃப்ரிட்ஜு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன காரணம், இன்றைக்கி நம்ம மீந்தது இல்லாதது அப்புறம் நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு வாரத்துக்கு உள்ளே வச்சிடுறோம். அது சாப்பிட்டு மீதி இருக்கு பாருங்க, கெட்டு போனது இந்த மாதிரி, அதை போய் அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி கொடுத்து கொடுத்தே அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார் அந்த தகவலை. அப்படி இந்த ராபிச்சையினுடைய விஷயம்லாம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இப்போ யார் நம்ம யாரையா ராபிச்சையை பார்க்குறோமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த சூழலில் இந்த நாவலில் ஒரு பகுதி, அப்பல்லோ காலனி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு யாசகத்துக்காக போகிறாங்க. அந்த அம்மா பேர் ஃபாத்திமா. அவங்க கூட இந்த கதை நாயகி முத்தாச்சியும் அவருடைய குழந்தையும் போகிறான். அவன் பேர் குட்டித்துறை.
அவன் அகவிழி கொண்டவன், அவனுக்கு புறவிழி கிடையாது, மாற்றுத்திறனாளி. அவன் சின்ன பையன். அப்போ அவனை பிடிச்சிட்டு பாவம் கூட நடத்தி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு வீடு வீடா ஏறி ஏறி இறங்குறாங்க. இந்த நோன்பு காலங்கள்ல வந்து தானம் செய்யறது அப்படின்றது இஸ்லாமியர்களுடைய வழக்கம். அப்போ அந்த மாதிரி அந்த தானம் வாங்கறதுக்காக இந்த அம்மா ஃபாத்திமா போறாங்க. ஃபாத்திமா போகும்போது இவர் எழுதுறாரு, அவங்களுடைய அந்த கர்ண கொடூரமான அந்த குரல் இருக்கே, அதை வந்து ஜன்னல் வழியா அனுப்புறாங்களாம் அந்த அம்மா. ஸ்ரீதேவிகளே பெரியவங்களே, இஸ்லாம் சமயத்துல எங்க இருந்து ஸ்ரீதேவி வந்தாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனா இவர் எழுதுறாரு, ஸ்ரீதேவிகளே பெரியவங்களே, அல்லாஹ் வந்து உங்களை பறக்க செய்வான் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொடுங்க, உங்களை வந்து பெருக்க வாழ்விப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கெல்லாம் சில்லறை கிடைக்குதோ அந்த வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே பேசறது இல்லை, நோட்டா கொடுக்கற வீட்டுல மட்டும் புடவை இருந்தா கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அந்த குட்டி துறை இருக்கிறான் இல்லையா, அவனை காட்டி அவனை காட்டி பிச்சு யாசகம் கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்கும் பொழுது ஒவ்வொரு வீட்லயும் சொல்றாங்க, இந்த பையனுக்காக நாங்க யூனிஃபார்ம் எடுத்து வைக்கிறோம், பெருநாள் அன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரிசி கிடைக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15 புடவையாவது தேரிடும். எல்லாம் முடிச்ச உடனே அது பிரிஞ்சு போகணும் இல்லையா, அந்த மாதிரி பிரிஞ்சு போகும்பொழுது எல்லாருக்கும் பங்கு தொகை. அந்த மாதிரி பங்கு தொகை கொடுத்த உடனே அந்த ஃபாத்திமாவினுடைய மகன் வரான். எப்படி வரான், நடந்து வரல, சைக்கிள்ல வரல, வேற ஏதாவது குச்சியை வச்சுட்டு தாங்கிட்டு வரல, அவன் பைக்ல வரான். பைக்ல வந்து அவ்வளவு பொருட்களையும் அவன் அந்த பைக்ல வச்சு ஏத்திட்டு போறான் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் எழுதியிருப்பார். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா முத்தாச்சியும் அவளுடைய மகனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த குட்டி துறை சொல்றான், அவனுக்கு பார்வை கிடையாது, அவனை பார்த்தாலே விவசாயிகளுடைய பச்சை பெல்ட் கூட அவிழ்ந்துடும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அந்த பெல்ட்டுக்குள்ளதானே அவங்க எல்லாம் பணம் வச்சிருப்பாங்க விவசாயிகள் பெரும்பாலும், அதை கூட அவிழ்க்கிற அளவுக்கு இரக்கத்தன்மை அவனை பார்த்த உடனே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து தன்னுடைய தாயார்கிட்ட சொல்றான், அம்மா நம்ம இனிமேல் இதுக்கு போகக்கூடாது. அப்போ ஆசிரியர் எழுதுறாரு, இந்த யாசகம் அப்படின்றது வந்து மனிதர்களுடைய இரக்க குணத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு கூட்டம் கிடையாது. அந்த யாசகர்கள் என்பவர்கள் ஒரு மேடையிலிருந்து ஒரு உயரமான இடத்திலிருந்து அப்படியே பள்ளத்துல போகின்ற ஒரு சருக்கலான பகுதியை போல, அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப எளிமையாக போகக்கூடிய பகுதி, அது மேட்டை நோக்கி செல்லுகின்ற பகுதி கிடையவே கிடையாது. இந்த யாசகர்கள் மட்டும்தான் சுதந்திரமான மனிதர்கள். அவங்க ஒரு இதுல மசூதியில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வாப்பா ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு போனாங்கன்னு சொன்னா தாயே தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போனாங்கன்னு சொன்னா வேற ஏதாவது ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுடைய பெயர்களை சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் சமநிலையில படுத்தி எந்த விதமான கற்பிதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து இதுல காட்டிக்கிட்டே போறாரு. இல்ல, நான் ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லணும். நடுவுல பீப் மட்டும் போட்டுக்கிறேன். அந்த சூசை மாணிக்கத்துக்கு ஒரு காதல், தக்கரை பீர் முகமதுக்கும் முத்தாச்சி மேல ஒரு காதல் தான். ஆனா கடைசி வரைக்கும் யாசகனாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய காதலையே அவன் திறந்துடுறான். இந்த சூசை மாணிக்கத்துக்கு ஒரு காதல் வந்து ஏற்படுது. அவன் வந்து வரான், வந்து தக்கரை கிட்ட தான் யோசனை கேட்கறான். யோசனை கேட்டவுடனே இப்போ தக்கரை பேசுறாரு, ஓ அதுதான் புண்ணுக்கு மருந்து போட்டிருக்கிறா, ஏன்னா அவனுக்கு பெருநோய், அந்த மருந்தே போடாம அவன் இருந்திருக்கிறான், இனிமேல் யார் நம்மளை பார்க்க போறாங்க, எதுக்காக இந்த ஜென்மம் அப்படின்னு அவன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான். இப்போ இன்னைக்கு திடீர்னு புண்ணுக்கு மருந்து போட்டு வந்த உடனே இப்போ தக்கரை யோசிக்கிறாரு, ஓ ஏதோ ஒன்று பிக்கப் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு. உடனே கேட்குறாரு, புது பொண்ணு மாதிரி தலைய குனியும் போதே நினைச்சம்ல, சரி இருக்கட்டும், அவளும் வியாதிக்காரியா, மேட்ச் ஆகணும் இல்லையா, நான் வந்து ஐடியில வேலை பார்க்கறான்னா அவரும் ஐடியில வேலை பார்க்கணும், அப்போதான் சரியா இருக்கும். அப்போ அவளும் வந்து வியாதிக்காரியா, இவர் சொல்றாரு அவ லெப்பர் இல்லைன்னு, அப்ப எப்படி சரிப்பட்டு வரும், பின்ன எப்படில உன் கூட வரான்னு சொல்றா, லூசு பயல, நீ கொஞ்சம் துட்டு சேர்த்து வச்சிருக்கிறது அவளுக்கு தெரியுமா சொன்னியாலே அப்படின்னு சொல்லி தக்கரை கேக்குறாரு. இவங்கெல்லாம் என்ன சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்களா தெரியல. ஆனா ஆசிரியர் சொல்றாரு, சொன்னியாலே, அதானே பார்த்தேன், நீ அவ பின்னாடியே அலைஞ்சிருப்ப, அவ ஒரு நாள் பீப் திருப்பினதும் அம்பொட்டியும் தூக்கிட்டு ஓடிடுவா, நாம பார்க்காத பிச்சைக்கார முண்டைகளா, கம்முன்னு கெட, பெரிய இளவரசரின் இவுகளை கொண்டாடி தீக்க வந்திருக்கா, பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ, அவ
டேஷை குடிக்கணும்னு அலையாத. அவ உனக்கு டேஷையும் காட்ட மாட்டா, பீப்பையும் காட்ட மாட்டா. அவ பின்னாடி போய் சீரழிஞ்சு போவாத லூசு பயலை அப்படின்னு சொல்லி திட்டி தீக்கிறார். நம்ம யாசகம் வாங்குறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த நாவலை தொட்டுக்கிட்டே போகும் பொழுது அவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு, அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு அப்படின்றதான் இந்த சமுதாயத்தினுடைய உச்சபட்ச கொடுமை. ஒரு ரயில்வே பகுதியில போய் படுத்தாலும் கூட காவலர்களை விட குடிகாரங்க வந்து ஒரு குச்சியை வச்சு குத்துறாங்களா, டே என்னடா இங்க படுத்துட்டு இருக்கிற அப்படின்னு. இவங்க எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும், ஆனா அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை சொல்லிக்கிட்டே போறாரு. இன்னும் ஒரு கருத்தை சொல்லலாமா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு கருத்தோட நிறைவு செஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறைவு குலத்தான் வந்து இதுக்கு மேல நம்ம இதெல்லாம் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஒரு சித்தருடைய வாழ்க்கைக்கு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா எல்லா தீமைகளுக்கும் ரொம்ப காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பொருளாதாரம் மட்டும்தான். அந்த பொருளாதாரம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து தீமை செய்யாம ரொம்ப அழகியலான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா இந்த நாவலின் மூலம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டான் அந்த நிறை குலத்தான் சோத்துப்பெட்டி, ஆனா அவனுக்கு இன்னும் அடிப்படையா இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் ஒழியல. ஆனா அவன் பேசும்போது என்ன சொல்றான்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றான். அப்போ சூசை மாணிக்கத்துக்கு ஒரு இடத்துல நல்ல விருந்து வந்து கிடைக்குது. அப்போ அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு இவன் வரான். வரும்பொழுது சூசை மாணிக்கத்துக்கு மனசு கேட்கல, அதனால கையோட அவங்களுடைய பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் நெய்ச்சோறும் பிரியாணி எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்த உடனே சூசை மாணிக்கம் நினைச்சிருக்கான், சோத்துப்பெட்டி இந்நேரம் எங்கேயோ தூங்கியிருப்பான், நல்லபடியா இருப்பான் அப்படின்னு போனா சோத்துப்பெட்டிக்கு தூக்கமே வரல. ஏன்னா வயிறு முழுக்க காஞ்சி போயிருக்கு. உள்ள சாமி கல்லடா, உலாவும் சாமி செம்படா, அன்னசாமி இல்லைன்னா எந்த சாமியும் இல்லடா. கோவிலுக்குள்ள இருக்கின்ற சாமின்னு பார்த்தீங்கன்னா கல்லால் செய்யப்பட்டிருக்கும், வெளியில உலா வர்றதுக்காக பார்க்கின்ற சாமி பார்த்தீங்கன்னா உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் சாப்பாடுன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா கடவுளே கிடையாது அப்படின்னு சித்தர்களுடைய பாடல்கள். அப்படித்தான் இந்த சோத்துப்பெட்டி என்ன பண்றானா, இவ்வளோ நேரம் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன்னு சொன்னவன் சூச மாணிக்கம் கொண்டு வந்த அந்த சாப்பாடை அப்படியே லபக்கு 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 லபக்குன்னு சாப்பிட்டதாக ஆசிரியர் வந்து ரொம்ப அழகான ஒரு யதார்த்தத்தை இந்த நாவல் முழுக்க பேசியிருக்கிறார். இந்த மூணு பேருக்குமே ஒவ்வொரு விஷயம்தான் வந்து திருப்பு முனையா இருக்கு. அதுல சோத்துப்பெட்டியினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அது என்ன பண்ணிட்டார் அப்படின்றத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நான் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.